எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வணக்கம். போன வீடியோவில் சாதா சுடிதார் பேண்ட் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ ரெண்டாவது மாடல் இது, பட்டியாலா பேண்ட்டு. போன வீடியோவில் பட்டியாலா பேண்ட் எப்படி கட் பண்ணணும் பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க. வாங்க எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி சாதா பேண்ட்டை தைச்ச மாதிரியே இந்த இடுப்பு பட்டி பகுதியை வந்து கால் இன்ச்சு மடித்து தைச்சிங்க. அதே போல் தான் இடுப்பு பட்டி மட்டும் அதே போல் தைக்கணும். ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் சைடு கால் இன்ச்சு கால் இன்ச்சு உள் பக்கமாக தைச்சிட்டோம். அதே போல் பழைய பேண்ட் மாதிரி தான், இதுக்கு முன்னாடி தைச்ச மாதிரியே மடித்து நாடா கோக்குறதுக்கு ஒரு இன்ச்சு வச்சு நாடா கோக்குறதுக்கு தைங்க. இந்த ரெண்டு சைடு கால் இன்ச்சு மடித்து தைச்சிட்டு நாடா கோக்குறதுக்கு ஒரு இன்ச்சு மடித்து தைச்சிட்டு இந்த பட்டியை சாதா பேண்ட்டு போலயே சென்டர் நாச் பண்ணிங்க. இப்போ கால் பகுதி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தைச்சா போலயே தான் அதே பேண்ட் மாடல் தான். நம்ம இப்போ ரெண்டு பக்கம் அந்த ஃபோல்டு இருக்க பக்கம் வந்து நம்ம வந்து மடித்து தைக்கிறோம். ஒரு இன்ச்சுக்கு அகலமாக ஒரு இன்ச்சு பிடிச்சிட்டு அந்த மடிப்பு முடிகிற இடம் வரைக்கும் ஷார்ப்பாக முடிக்கும். இப்போ சாதா பேண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ப்ளீட் வைக்கணும், லாஸ்ட்டில் அந்த முடிக்கிற இடத்துல ப்ளீட் வைக்கணும். இது சாதாரண பேண்ட்டு. இப்போ தைக்க போகிறது நம்ம பட்டியாலா பேண்ட்டு. பட்டியாலா பேண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு இன்ச்சு இடைவெளி விட்டு ப்ளீட் வைக்கணும். அதாவது இந்த பட்டி பகுதிக்கு சமமாக இந்த பட்டி பகுதி எவ்வளோ எவ்வளோ ஆக நீளம் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம அந்த ப்ளீட் வைக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளீட் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் இடைவெளி விட்டு அடுத்த ப்ளீட் வைக்கணும். இந்த ப்ளீட் வைக்கிறப்ப இந்த இடுப்பு பக்கத்துலேருந்து கால் பகுதி வரையிலும் அந்த மடிப்பு தெரியணும். இந்த ப்ளீட்டு வந்து இந்த கால் பகுதி வரையிலும் இந்த இடுப்புலேருந்து கால் வரைக்கும் அந்த ப்ளீட்டு நல்ல படியே இருக்கணும். பாருங்க, இப்போ ப்ளீட்டு வச்சாச்சு. இடுப்பு பக்கம் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம ப்ளீட்டு வச்சுட்டோம். இப்போ அந்த ப்ளீட்டு வச்ச பிறகு இந்த இடுப்பு பட்டி வச்சு பார்க்கணும். இடுப்பு பட்டி வச்சு பார்த்தாக்க ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். அந்த ப்ளீட்டு வச்ச பகுதி இடுப்பு பட்டியும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளீட்டு வச்ச பகுதியை ரைட் சைடில் மேலே போட்டு இந்த நாடா கோக்குற பகுதியை அது மேலே வச்சு இப்போ நம்ம தையல் அந்த தையல் போட்ட இடத்துல தையல் போட போகிறோம். இங்கே பேலன்ஸ் மீறாத அளவுக்கு நம்ம இந்த இடுப்பு பட்டியை பார்த்துக்கணும். இப்போ சாதா பேண்ட் மாதிரியே இடுப்பு பட்டி தைச்சாச்சு. பட்டியாலா பேண்ட்டுக்கு இடுப்பு ஃபுல்லாக ப்ளீட்டு வச்சாச்சு. இந்த கால் பகுதியில் சாதா பேண்ட்டில் அப்படியே மடித்து தைச்சோம். இந்த பட்டியாலா பேண்ட்டில் இந்த இடுப்பில் பட்டி ப்ளீட் இருக்க மாதிரியே நம்ம கால் பக்கமும் அதே மாதிரி ப்ளீட்டு வைக்கணும். பாருங்கள், இந்த இடுப்பில் எந்த பக்கம் ப்ளீட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரியே மடித்து நம்ம கால் பக்கமும் கொண்டு வரணும் ப்ளீட்டை. பட்டியாலா பேண்ட்டுக்கு கால் பக்கம் இடுப்பில் ப்ளீட் இருக்க மாதிரியே கால் பக்கம் ப்ளீட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 இன்ச்சு கிளாத்து வெட்டி வேறு அதாவது
பேண்ட்டு கிளாத்துலேருந்து எடுக்கக்கூடாது. பேண்ட்டுக்கு டாப் இருக்கும், அந்த டாப்பு பகுதி டாப்பு துணியிலேருந்து இந்த கால் பகுதிக்கு துணி எடுத்துக்கணும். 4 இன்ச்சு கரெக்டாக 4 இன்ச்சு எடுத்துக்கணும். 4 இன்ச்சு எடுத்துட்டு அந்த துணியை என்ன பண்ணுங்க, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பேண்ட்டில் உள் பக்கமாக இந்த டாப்பு துணியிலேருந்து எடுத்தது தான் வைக்கணும். நம்ம பேண்ட்டு கிளாத்லேருந்து எடுக்கக்கூடாது, டாப்பு துணியில் எடுக்கணும். அப்போ தான் பட்டியலா பேண்ட்டு அழகாக இருக்கும். இதை ரெண்டாக மடித்து இந்த கால் பகுதியில் தையல் போட்டிருக்கீங்களே, அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போடணும். இதையும் அதே போல் இந்த கால் பகுதி உள் பக்கமாக பிட்டை கொடுத்து திருப்பி இப்போ நம்ம ரைட் சைடில் மடிக்க போகிறோம். அந்த கிளாத்து அப்படியே ஒரே மடிப்பு தான், ஏற்கனவே நம்ம மடித்து தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம், அதனால் அப்படியே ஒரே மடிப்பு பாருங்கள். பாருங்கள் அந்த கால் பகுதி கிளாத்து மடித்து வச்சுட்டோம். மடித்து வச்சுட்டு மடித்தது ஒரு தையல், ஓரத்தில் எஜ்ஜி தையல்னு ஒன்று போடணும். இதுலேயே சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம், எத்தனை தையல் வேணாலும் நெருக்கமாக நம்ம போட்டுக்கலாம், நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டி ரெண்டுத்தையும் சேமாக மடிச்சுக்கணும். இங்கே லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு ஓப்பன் விட்டுட்டு, இது வந்து இதுக்கு பேர் சீட் அளவுன்னு சொல்லுவாங்க, இது ஓப்பன் அளவு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்சு மேலே ஓப்பன் விட்டுட்டு ரெண்டு நம்ம எப்பொழுதும் கொலைய பேண்ட்டு சைடு அட்டாச் பண்ணுங்க. இந்த ரெண்டு சென்டர் கரெக்டாக இருக்கணும். ஓரத்தில் அட்டாச் பண்ணோம், இது கால் அட்டாச் பண்ணுறப்ப காட்டா கால் அளவுலாம் கிடையாது. பாருங்க இது சாதா பேண்ட்டு மெஷர்மெண்ட்டெல்லாம், சாதா பேண்ட்டுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் கொடுத்தனோ ஃபஸ்ட்டு வீடியோவில் அதே மெஷர்மெண்ட்டு தான். கட் பண்ணுறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக வரும், நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த ப்ளிட்டு வந்து இடுப்பு ஃபுல்லாக ப்ளிட் வரும், கால் பகுதியில் ப்ளிட் வரும், மற்றபடி எல்லாமே ஆர்டினரி பேண்ட்டு மாதிரியே தான். இது இந்த பேண்ட்டுக்கு பேர் பட்டியலா பேண்ட்டு. ரெண்டாவது இதில் மெயின் அழகாக இருக்கணுங்கிறது காரணம் என்னென்னா, நம்மளுடைய டாப்பு துணி எடுத்து இந்த கால் பகுதியில் கொடுக்கணும், டாப்பு துணி வந்து காலில் வைக்கணும், அதுதான் மெயின். இது பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்க ஃபோனில் கேளுங்கள், டவுட்டு கிளியர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கேதரிங் பேண்ட்டை சொல்லித்தரேன். தேங்க்யூ.